கும்பகோணம் ரயில் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்தியா முழுவதும் ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிகள் மேம்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக ரயில்வே போர்டு உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் இந்தியா முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ரயில்வே நிலையத்தில் ரயில்வே போர்டு பயணிகள் வசதிகள் குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் மஞ்சுநாதா உமாராணி ராணி அபிஜித் தாஸ் ஆகிய நான்கு பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் ரயில் நிலையத்தில் ரயில் மேடைகள் குடிநீர் மற்றும் உணவகங்கள் கழிவறை வசதி மின் விசிறிகள் உள்ளிட்ட ரயில்வே பயணிகள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தினமும் வந்து செல்வதால் ஏசி பயணிகள் காத்திருப்பு கூடம் மற்றும் கோவில் யாத்திரிகள் தங்குவதற்கு வசதிகள் மற்றும் எஸ்கலேட்டர் வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே பயணிகள் வசதிக்குழு உறுப்பினர்கள் உறுதியளித்தனர் தற்போது எழுபது சதவிகித ரயில்கள் சென்று வரும் நிலையில் இரண்டு மாத காலத்தில் முழுமையாக ரயில்கள் இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.